பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கிறீங்க? உள்ளம் பாரமா இருக்குதா? ஏதோ ஒரு பாரம் உள்ள தழுத்திக்கிட்டே இருக்குதா? ஒரு கவலை, ஒரு சோர்வு, ஒரு பயம், ஒரு பிரச்சனை, ஒரு தேவை, அந்த கவலை உள்ள தழுத்துதா? பாரமா இருக்குதுங்க. ஒரு சந்தோஷமாவே இருக்க முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? என் பாரம் யாருக்கு தெரியும், என் கவலை யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம சலித்து கொள்கிறோம். ஆனா ஆண்டவர் மேல உங்களுடைய பாரத்தை வைக்காதபடிக்கு நாமே சுமந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு சமயம் ஒரு கிராமத்து வழியா ஒருத்தர் கார்ல போய்கிட்டே இருந்தாரா? ஒரு வயசான அம்மா பெரிய பாரம், சுமக்க முடியாத அளவுக்கு கடினமான ஒரு பாரத்தை தலையில வச்சு சுமந்துட்டு போனாங்க. அதை பார்த்தோன்னே இவருக்கு ஒரு இறக்கம் வந்தது. காரை நிறுத்தி, அம்மா எங்க போனோம்? அந்த ஊருக்கு போனியா? நான் அந்த வழியா தான் போறேன், பின்னால கார்ல ஏறி கொள்ளுங்க, நான் அவளை விட்டுறேன்னு. அவளுக்கு சந்தோஷம் சரின்னு பின்னால கார்ல ஏறி உட்காந்துட்டாங்க பின் சீட்ல. கொஞ்சம் தூரம் போன பிறகு அவர் திரும்பி பார்த்தாரா, இந்த அம்மா தலையில அந்த பாரத்தை வச்சுக்கிட்டே காருக்குள்ள உட்கார்ந்துருக்கிறாங்க. இவர் சொன்னாரு, என்னம்மா இன்னும் பாரத்தை தலையில வச்சிரு, இறக்கி வச்சிருங்க அப்படின்னு சொன்னா, ஐயா இது ரொம்ப தாங்க முடியாத பாரம், எனக்கு தான் தெரியும் இந்த பாரம், ரொம்ப வெயிட், இதெல்லாம் கார்லாம் தாங்காத ஐயா, அதனால தான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, உங்களையும் அந்த பாரத்தை சேர்த்து தான் இந்த காரு சுமக்குது, இறக்கி வச்சிருங்க அப்படின்னு. இன்னைக்கு நாம என்ன சொல்றோம்? ஆண்டு சொல்ல, மகளே மகனே உன் பாரத்தை என் மேல வச்சிருந்தா, என் பாரம் யாருக்கு தெரியும், என் குடும்பத்தில் இருக்க பிரச்சனை யாருக்கு தெரியும், என் தேவை யாருக்கு தெரியும், ரொம்ப பெருசு அப்படி சொல்றோம். ஆண்டு சொல்றாரு, உன்னையும் உன் பாரத்தையும் நான் சிலுவையில சுமந்துட்டேன், உனக்குள் நான் எல்லாத்தையும் சிலுவையில சுமந்து முடிச்சிட்டேன், நீ ஏன் சுமக்கிற, என் மேல வச்சிரு, நீ பாரம் சுமந்து இழைத்து கொண்டே இருக்கிற, என் மேல வச்சிரு, நான் உன்னை ஆதரிப்பேன்னு சொல்றேன்ல அப்படின்னு ஆண்டு சொல்றார். இன்னைக்கு உங்க உள்ளத்தில் இருக்கிற பாரத்தை ஆண்டவர் மேல இறக்கி வச்சிடுறீங்களா? ஏதோ ஒரு பாரம் இருக்குது இல்ல, அது எதை குறித்து? குடும்பத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, தேவையை குறித்து, வியாதியை குறித்து, ஏதோ ஒரு பாரம் உங்களுடைய உள்ளத்தை அழுத்துது, கல்லு மாதிரி அழுத்துதுல, இறக்கி வைங்க. ஆண்டு சொல்றார், என் மேல வச்சிரு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றார். இறக்கி வச்சிடுறீங்களா? இப்ப ஆண்டு விட்டு சொல்லுங்க, ஆண்டவரே என் இருதயத்தில் இருக்கிற பாரத்தை உன் பாதத்துல நான் இறக்கி வைக்கிறேன், என் குடும்ப பாரம், என்னுடைய தேவைகள், என்னுடைய பிரச்சனைகள், நீ பயமுறுத்தி கொண்டு இருக்கிற காரியம் எல்லாத்தையும் உங்க மேல இறக்கி வச்சிடறேன், நீங்க பார்த்து கொள்ளுங்க. நீங்க என்ன ஆதரிப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்க, ஆதரிச்சு என்னை நடத்துங்க. நான் விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமேன்.